स्टूडेंट्स आई एम डॉक्टर आनंदी वेलकम टू मै चैनल मेक बायोलॉजी सिंपल इनकी वीडियो इनफॉरमेशन डे टू ओड नीट पोर्शन का टाइम टेबल दा सो यस्टरडे ना डे वन पोटे सो अंद पोर्शन नहीं मुड़चरपी नैंड कंटिन्यूएशन क्वेश्चन कुत्ते एमसीक्यूस वो लेसन 100 क्वेश्चन अंद 100 क्वेश्चन कीस कुछ ई होप यू हैव इवैल्यूएटेड द the portion what you have read yesterday இன்னைக்கு நம்ம டே 2 போஷன் என்னன்னு பார்க்க போறோம் சோ இதுக்கு நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா ఫిజిక్స్ல நமக்கு வந்து ஆட்டம்ஸ் கெமிஸ்ட்ரியில பி بلاக் பயாலஜில பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் சோ இது போஷன்ஸ் பாத்தீங்கன்னா இது 12th போஷன் வரும் ఫిజిక్స్ weightage பாத்தீங்கன்னா 1.5% and number of questions expected வந்து ஒரு क्वेश्चन கெமிஸ்ட்ரியில வந்து பி بلاக் சாரி பி بلاக் அது வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நான் சொல்லிருக்கேன் ஃபர்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் முடிச்சிடணும் அண்ட் தென் ஆர்கானிக் அப்புறம் ఫిజికల్ கெமிஸ்ட்ரி போலாம் சோ இதுல வந்து இன்ஆர்கானிக்ல செகண்ட் லெசன் பாத்தீங்கன்னா பி بلاக் அதோட weightage பாத்தீங்கன்னா 7% அண்ட் நம்பர் ஆஃப் क्वेश्चंस எக்ஸ்பெக்டட் 3 நெக்ஸ்ட் பயாலஜில வரும்போது பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் தான் இன்னைக்கு போஷன் சோ டே 2 போஷன் அண்ட் இது 11th புக்ல இருக்குது weightage பாத்தீங்கனா it is 8.51% and number of questions expected பாத்தீங்கனா 4 so இதுதான் வந்து இன்னைக்கு day 2 உடைய portions நீங்க படிக்க வேண்டியது so இதோட நம்ம வந்து papers பார்க்கறோம் first நாம பார்க்க போறது வந்து it is biology the biological classification சொன்னலையா அது போட்டுருக்கேன் so biologyல இந்த இதுல வந்து உங்களுக்கு வந்து 9 क्वेश्चंस இருக்கு so இப்போ நான் எப்படி போட்டுருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிருக்கேன் so இப்போ புதுசா வீடியோ பார்க்கறவங்க இதுல இருந்து கண்டினியூ பண்றீங்கன்னா இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்கும்போது நீங்க பாஸ் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதும்போது இந்த क्वेश्चनக்கு அட்டெண்ட் பண்ணிடுங்க ஒரு பேப்பர் ஒரு புக்ல எழுதிட்டு நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணி நெக்ஸ்ட் பாஸ் பண்ணி இந்த மாதிரி பாஸ் ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஒவ்வொரு பேஜும் நீங்க வீடியோல இருக்கிறது பேஜும் வந்து क्वेश्चंसக்கு நீங்க ட்ரை டு ஆன்சர் அப்புறம் அட் எண்ட் ஆஃப் தி இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீஸ் இருக்கும் சோ என்ன ரைட் ஆன்சர்னு பாத்துக்கோங்க सपोज தப்புனா அதை கரெக்ட் பண்ணி நீங்க நல்லா படிச்சுக்கோங்க இன்னொரு வாட்டி சோ தட்ஸ் ஆல் அதாவது அனாலிசிஸ்ல நீங்க பண்ணும்போது இப்படி தான் பண்ணனும் சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா 10 to 25 क्वेश्चंस இருக்கு next 36 to 38 so until I told you 100 questions varum so na over edukum over konjam pass pannu neenga paathukonga so for 39 to 49 questions idla cover a irukku so idellame unakku biological oxidations dhaan varapodu sorry biological classification inga vandu 50 to 60 இதிலே உங்களுக்கு கேட்டகரிஸ் வைஸ் வந்துச்சு கிங்டம் ஃபங்கி கிங்டம் அந்த மாதிரி வருது பாருங்க ஈஸியா இருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு நெக்ஸ்ட் அனிமலியா 78 क्वेश्चंस வந்திருக்கு ரமோனே மூணு क्वेश्चन 88 to 95 95 தான் இந்த சாப்டர் கொடுத்திருக்காங்க சோ 95 क्वेश्चंस கவர் ஆயிருக்கு அதுக்கு எல்லா क्वेश्चंसும் ஆன்சரும் கீயும் அங்க போட்டுருக்கேன் सो நீங்க வந்து இத பார்த்து நீங்க பொறுமையா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பயாலஜி போட்டுருக்கேன் நெக்ஸ்ட் போறது வந்து கெமிஸ்ட்ரி சோ கெமிஸ்ட்ரியில பி بلاக் இல்லையா சோ பி بلاக் லெசன்ஸ் நல்லா படிச்சதுக்கு அப்புறம் you can answer for these questions இதுலயும் 100 கிட்ட வரும் 40 இருக்கு இதுல ஒரு 5 क्वेश्चन இருக்கு நெக்ஸ்ட் இதுல 5 இது வந்து 30 to 39 क्वेश्चंस இருக்கு 40 to 55 क्वेश्चंस இதுல இருக்கு क्वेश्चंस எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா மினிமம் 10 क्वेश्चंस ஒரு பேஜ்ல வருது சோ it is easy to write for our test ku easy next 81 to 92 then 93 to 100 so idha ungalku chemistry portion p block ku la questions clear keys enna right answer nu potirukku so idha neenga vachi correction pannite analyze pannikonga so evlo ungaloda performance evlo nradhu paathukonga
இதெல்லாம் செல்ஃப் அனாலிசிஸ் தான். நெக்ஸ்ட் நம்ம போறது ஆட்டம்ஸ் பிசிக்ஸ். பிசிக்ஸ் குள்ள க்வெஸ்சன்ஸ். ஸோ இதில் 12 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13 to 31 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் 32 to 47 47 to 61 இது இந்த பேஜில் வருது. 62 to 82 83 to 94 95 to 100. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது எல்லாத்துலேயுமே 100 க்வெஸ்சன்ஸ் இருக்கு. பட் க்வெஸ்சன் பேப்பர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 45, கெமிஸ்ட்ரியில் 45 அண்ட் பயாலஜியில் 90 க்வெஸ்சன்ஸ். ஸோ நீங்கள் மார்க் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கும் போது இதில் வந்து லெசன் வைஸ் நீங்கள் எழுதுறதுனால நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபைனலாக மார்க் டெஸ்ட் ஃபுல் போர்ஷன் படிக்கும் போது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ எதை நீங்கள் எக்ஸாக்டாக 720 மார்க்குக்கு அட்டன் பண்ணுங்கள், இல்லை நான் ரிவிஷன் தான் பண்ணுறேன், இப்போ படிச்சுட்ருக்கேன், இப்போ தான் நான் உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். தட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஸோ தட்ஸ் ஆல் இன் டுடேஸ் வீடியோ. ஸோ நாளைக்கு டே 3 போர்ஷன்ஸோட க்வெஸ்சன்ஸ் அண்ட் கீஸோட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.